இன்றைய நாளானது உண்மையில் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு மிகவும் துன்பமும் துயரமும் கொடும் வலியை கொடுத்த ஒரு நாள். உண்மையில் நாங்கள் இந்த நாளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனுஷ்டிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அமைப்பான இணையம் மற்றும் இங்குள்ள இளைஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அனைவரையும் அழைத்திருந்தோம். உண்மையில் எங்களுக்கு இதில் ஒரு வேதனையான விடயம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ஒரு வழிதந்த ஒரு கொடும் துயரை அனுஷ்டிப்பதற்கு நாங்கள் இவ்வளவு பேருந்தான் இங்கே கூடியிருக்கின்றோம். அதற்கு பல காரணங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் பயம், ஏன் பயப்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. பயம் 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 என்றே சொன்னார்கள் எல்லாரும். ஒரு ஒரு எங்களுடைய குடும்பத்தில் அல்லது எங்களுடைய சமூகத்தில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட வேண்டியது ஒரு கட்டாயமான வேதனை சூழ்நிலை. ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஓர்மம், எங்களுக்குள் இருக்கின்ற அந்த வலி, எங்களுக்குள் இருக்கின்ற அந்த வேதனைகளை வெளிப்படுத்தாமல் நாங்கள் தொடர்ந்தும் செல்வோமாக இருந்தால் உண்மையில் இந்த நாடு ஒரு நிரந்தர சமாதான சுபீட்சத்தை பெற முடியாமல் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த இடத்திலே இந்த யுத்தத்தால், உண்மையில் 70 ஆண்டு கால யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து மக்களுக்குமான நினைவஞ்சலியை நாங்கள் இந்த இடத்திலே தற்பொழுது அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற்ற அந்த யுத்தம் நிறைவு பெற்று 9 வருடங்கள் கடந்திருக்கின்றது. 9 வருடங்கள் என்பது மிகப்பெரிய காலம். ஆனால் இந்த 9 வருடங்களுக்குள் அந்த மக்கள் என்ன நோக்கத்திற்காக உயிரிழந்தார்கள், எதற்காக உயிரிழந்தார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறப்படவில்லை. உண்மையில் நான் நினைக்கிறேன் 70 ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய ஒரு காலம். தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நாங்கள் இவ்வாறே வாழப்போகிறோமா, அல்லது இந்த மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறார்களா என்பதற்கான ஒரு முடிவினை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு எங்களுக்கு தர வேண்டும். அண்மையில் ஜனாதிபதி கூட கூறியிருந்தார், வடகிழக்கு தமிழ் மக்கள் பொறுமை இழந்திருக்கின்றார்கள் என்று. உண்மையில் காலம்தான் எங்களை அழித்து கொண்டிருக்கின்றது. காலம் மிக மோசமானது. 30 வருட கால யுத்தம் அழிவுற்ற நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் 9 வருட காலம் போய்கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனை வருட காலத்துக்கு இந்த துன்பியல் நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை, இந்த நாடு மிகவும் சுபீட்சம் நிறைந்ததாகவும் ஒரு சமாதானம் நிறைந்த நாடாகவும் இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்கள் என்ன நோக்கத்திற்காக எதற்காக தங்களது உயிர்களை பலி கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த மக்களுக்கான உரிமையை, அந்த மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வழங்கும் போதுதான் இந்த நாடு உண்மையில் மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த ஒரு சுவீட்சமடைந்த நாடாக வரும். தங்களை தாங்களே, வடகிழக்கு பிரதேசத்தில் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு உரிமையைத்தான் 70 வருட காலமாக தமிழ் மக்கள் கோரி நிற்கின்றார்கள். அது ஒரு நியாயமான உரிமை. அந்த உரிமையை வழங்குவதில், அந்த அதிகாரப்பறவை வழங்குவதில் இந்த நாட்டிலே நாங்களும் ஒரு அதிகாரமுள்ள மக்களாக, அதிகாரம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் போது இந்த நாடு மிகவும் அபிவிருத்தி அடைந்த ஒரு சுவீட்சமான, ஆசியாவிலேயே மிக வல்லரசான ஒரு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதற்கான வழிவகைகளை நாம் அனைவரும் சேர வேண்டும். உண்மையில் நாங்கள் இன்னுமொரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உலகத்திலே இதுபோன்ற பல படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்தந்த நாட்டு அரசுகளெல்லாம் அந்த படுகொலைகளுக்கான விசாரணைகளை அல்லது விசாரணை குழுக்களை அமைத்து அந்த படுகொலைகளுக்கான மன்னிப்புகளை அல்லது அந்த படுகொலை செய்யப்பட்டதற்கான நீதியை வழங்கியிருக்கின்றது. ஆனால் இலங்கையில் மட்டும் 9 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இன்று வரை அரசோ அல்லது அதை செய்தவர்களோ ஒரு பகிரங்கமாக கூட ஒரு மன்னிப்பு கேட்கவில்லை. ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள், இவர்கள் கொல்லப்பட்டதற்கான அந்த இயக்கங்களை கூட இன்று வரை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. உண்மையில் அதை ஒரு நியாயப்படுத்துகின்ற நிகழ்வாகவே இருக்கின்றது. நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் கொல்லப்பட்டதை அல்லது இராணுவத்தினர் கொல்லப்படுவதை இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அவர்கள் இரண்டு தரப்பினரும் இராணுவ பிரிவினர். ஆனால் இதில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் உண்மையில் வேதனையான விடயம். ஒரு நாட்டினுடைய அரசு ஒரு நாட்டு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த நாட்டு மக்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த நாட்டு மக்கள் தமிழ் மக்களும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் தான். எனவே அவர்களை கருத்தில் கொண்டுதான் அந்த யுத்தத்தை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அது நடைபெறவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றது. எனவே இது குறித்த விசாரணைகளை நடாத்தி எதிர்காலத்தில் முள்ளிவாய்க்காலே இந்த நாட்டில் இறுதி முடிவாக இருக்க வேண்டும். இனியொரு படுகொலை எந்த இனத்திற்கும் நடக்கக்கூடாது.
முள்ளிவாய்க்கால் இறுதியும் உறுதியுமான முடிவாக இருந்து இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்கி இந்த நாட்டில் அனைவரும் சுபிட்சமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.